ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு கதையை தான் கேட்க போகிறோம். வாங்க நம்ம கேட்போமா? ஒரு நாள் ஒரு ஊர் தலைவர் ரொம்ப செழிப்பாக இருந்தாராம். ஆனால் அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்களாம். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தாங்களாம், வாங்க நம்ம அந்த தலைவர்கிட்ட போய் சாப்பாடு தினமும் குழந்தைங்களுக்கு கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுத்து போய் தலைவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ தலைவர் சொன்னாரா, சேவகர்களே, நீங்கள் போய் எத்தனை பசங்க இருக்காங்கன்னு கணக்கு பண்ணி எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோயும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஒரு கூடையில் நிறைய கொழுக்கட்டையை வைத்திருந்தாங்களாம். அப்போ எல்லா பசங்களும் எடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிற ஒரு கொழுக்கட்டையை தான் ஒரு செல்வின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம், அவள் வந்து எடுத்துட்டு போவாளாம். இதை தலைவர் பார்த்தாராம். அப்போ தலைவர் பார்த்துட்டு நம்ம இந்த கொழுக்கட்டை உள்ள வைரக்கல்ல போடலாம், அவள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சாராம் தலைவர். அதுக்கு ஏற்பாடு பண்ணாராம். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி கூடையில் கொழுக்கட்டை வைத்திருந்தாங்களாம். அதே மாதிரி செல்வி வந்து எடுத்து அவள் அம்மா கிட்ட போய் கொடுத்தாளாம் கொழுக்கட்டையை. அதை உடச்சி பார்க்கும் போது ஒரு வைரக்கல் மினு மினுன்னு இருந்துதான். அப்போ இதை பார்த்துட்டு, மகளே, நீ இதை போய் எஜமானர்கிட்டையே கொடுத்துடு, இதை நம்ம வைத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அதே மாதிரி மகளும் போய் அந்த வைரக்கல்லை தலைவர்கிட்ட கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் தலைவர், வேணாம், நீ வந்து ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்க, அதனால் இதை நீயே வச்சுக்கோ, இந்த ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்கிற வாசி நான் உனக்கு இதை பரிசாக கொடுக்குறேன். இந்த கதையோட திருப்பத்தை கேட்கலாமா? இந்த கதையோட திருப்பம், அந்த பொண்ணு ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்கால, அதுதான் இதே மாதிரி நம்மளும் இருக்கலாம். தேங்க்யூ.